அன்பார்ந்தவர்களே, செல்வந்தன் அவன் பணக்காரனாக இருந்த காரணத்தினால் நரகத்திற்கு சென்றானா, அல்லது இந்த லாசர் ஏழையாக இருந்த காரணத்தினால் விண்ணகத்திற்கு சென்றானா? இருவருமே தாங்கள் எதை செய்ய வேண்டுமோ எதை செய்யக்கூடாதோ அதை செய்தார்கள். ஆனால் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். இந்த லாசர் என்பவன் ஆண்டவன் மீது நம்பிக்கை வைத்திருந்தான். அவன் ஒரு ஏழை, அவனிடம் எதுவுமே கிடையாது. கடவுள் மீது பற்று வைப்பதை தவிர அவனுக்கு வேறு ஒன்றுமே கிடையாது. எனவே ஆண்டவர் மீது அவன் பற்று கொண்டிருந்தான். எனக்கு ஒவ்வொரு நாளும் ஏதாவது கிடைக்காதா, இந்த ஆண்டவர் ஏதாவது செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை என்பது இருந்தது. எனவேதான் அந்த மேசையிலிருந்து விழுகின்ற அந்த சிறிய ரொட்டி துண்டுகளுக்காக அவன் காத்திருக்கிறான். லாசர் என்று சொன்னாலே கடவுள் என் நம்பிக்கை என்று பொருள். எனவே அவன் கடவுள் மீது நம்பிக்கை உடையவனாக இருந்தான். ஆனால் இந்த பணக்காரர் என்று சொல்கிற பொழுது அவனுடைய பெயர் கூட குறிப்பிடப்படவில்லை, அவனுடைய பெயர் கூட குறிப்பிடப்படவில்லை. ஆனால் ஏழைக்கு லாசர் என்ற ஒரு பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, பணக்காரருடைய பெயர் கூட குறிப்பிடப்படவில்லை. இவன் ஏன் நரகத்திற்கு சென்றான்? தன்னிடம் செல்வம் இருக்கிறது, பொருள் இருக்கிறது என்று சொன்னால் அதை மற்றவர்களுக்கு அவன் கொடுத்து வாழ்ந்திருக்க வேண்டும், அக்கறை காட்டியிருக்க வேண்டும். ஆனால் அருகில் இருந்த மனிதருக்கு அக்கறை அவன் காட்டவில்லை, மற்றவர்களுக்கு கொடுத்து உதவவில்லை. எனவேதான் அவன் தன்னுடைய செல்வத்தின் மீது மட்டும் நம்பிக்கை வைத்திருந்தான். இந்த செல்வத்தை கொண்டு எப்படினாலும் வாழலாம், எனக்கு எந்த விதமான கவலையும் கிடையாது, அடுத்தவர்களை பற்றிய சிந்திக்க வேண்டிய அவசியமும் கிடையாது என்ற ஒரு மனநிலை. எனவேதான் அவன் மற்றவர்களுக்கு கொடுத்து உதவாத ஒரு காரணத்தினால் அவன் நரகத்திற்கு செல்கிறான். அதே போல இந்த லாசரை பார்க்கின்ற பொழுது மிருகத்திடம் மனிதத்தன்மையோடு நடந்து கொண்டான், செல்வந்தன் மனிதனிடம் மிருகத்தன்மையோடு நடந்து கொண்டான். இதுதான் இருவருக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். இந்த லாசர் மிருகத்திடம் மனிதத்தன்மையோடு நடந்து கொண்டான். எனவேதான் அந்த நாய்கள் அவனது அருகிலே சுற்றி சுற்றி வந்தன, அவனது புண்களை அது தொடுகின்றன. அது ஒரு ஆறுதலாகவும் இருந்தது அவனுக்கு. எனவே இந்த நாய்கள் அவனது அருகில் இருப்பது மனிதன் இந்த மிருகத்திடம் மனிதத்தன்மையோடு நடந்து கொள்கிறான். ஆனால் செல்வந்தன் ஒரு சிறு ரொட்டி துண்டு கூட அவனுக்கு கொடுக்கலை என்று பார்க்கிற பொழுது, அவன் மீது அக்கறை கொள்ளாத பொழுது அவன் மனிதனை மிருகமாக நினைத்தான். எனவே நாம் எப்படி இருக்கிறோம் என்று சிந்தித்து பார்ப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். யாரை நம்புகிறேன், எதை நம்புகிறேன், என்னிடம் என்ன ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது, அல்லது கடவுள் அவனுக்கு ஒருவேளை செல்வத்தை கொடுத்திருக்கலாம், எனக்கு கடவுள் என்ன கொடுத்திருக்கிறார், அதை நான் முறையாக பயன்படுத்துகிறேனா, இந்த கடவுளுக்கு புகழ் சேர்க்க என்று சிந்தித்து பார்ப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். நல்ல படிப்பை கொடுத்திருப்பார், நல்ல திறமைகளை கொடுத்திருப்பார், விளையாடக்கூடிய திறமைகளை கொடுத்திருப்பார், ஏன் மக்களை வழிநடத்தக்கூடிய திறமையை கொடுத்திருப்பார், நமக்கும் நிறைய செல்வங்களை கொடுத்திருப்பார், நாலு பேருக்கு நன்மைகள் செய்வதற்கு. ஆனால் அதை கொண்டு நான் செய்கிறேனா, அது என்னுடைய திறமையாக இருக்கலாம், ஒருவேளை நான் உட்கார்ந்துருக்கிற பதவியாக இருக்கலாம், நான் வாங்கியிருக்கிற பட்டமாக இருக்கலாம், வீட்டில் வச்சிருக்கிற பொருளாக இருக்கலாம், என்னுடைய உடைமையாக இருக்கலாம், திறமைகளாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலுமே அதை கொண்டு மற்றவர்களுக்கு நான் என்ன செய்ய முடியும் என்பதை நான் சிந்தித்து அதை செய்ய வேண்டும். அந்த லாசர் இந்த பணக்காரன் தனக்கு கொடுக்கப்பட்ட செல்வத்தை கொண்டு நன்மைகள் செய்திருக்க வேண்டும், ஆனால் செய்யவில்லை. அதனால் தான் அவன் நரகத்திற்கு அனுப்பப்பட்டான். அப்படி என்றால் இறைவன் எனக்கு என்ன கொடுத்திருக்கிறார், அதை வச்சு நான் மற்றவங்களுக்கு என்ன நன்மையை செய்திருக்கிறேன், நன்மைகளை, புண்ணியங்களை, தர்மங்களை, நான் மற்றவர்களை வழிநடத்தக்கூடிய திறமை இருக்கு அப்படின்னா நான் வழிநடத்த முன் வரணும், வரலை அப்படின்னா அதுக்கும் ஆண்டவர் கணக்கு கேட்பார். அதே போல் அக்கௌண்டபிலிட்டி, நேர்மையாக கணக்கு எழுதுதல், அதில் நான் சரியாக இருக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கும் கடவுள் என்கிட்ட கணக்கு கேட்பார். அப்போ எனக்கு கடவுள் என்ன கொடுத்திருக்கிறாரு, நான் அதை முறையாக பயன்படுத்துகிறேனா, என்னால் மற்றவர்கள் நன்மைகளை அடைகிறார்களா, எனது நம்பிக்கை கடவுள் மீது இருக்க வேண்டும், என்னால் மற்றவர்கள் நன்மைகளை அடைய வேண்டும். ஆமாம்.